ஸோ இங்கே செகண்ட் ரவுண்ட் மேட்சில் இருக்கும், செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ இங்கே மேட்ச் இப்போ யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் சைட் பாய்ஸ் பரமக்குடி வர்சஸ் கோட்டையூர். ஸோ இங்கே டாஸ் வின் பண்ண ஆஃப் சைட் பாய்ஸ் பரமக்குடி வந்து ஃபீல்டிங் வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி மேகம்லாம் இருண்டிருச்சு, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அசோக் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் சுதாகர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே பவுலிங் இல்லை, ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டி. தேவா ஃபஸ்ட் ஒன் முன்னாடியே குத்திருந்தாரு, பேட்ஸ்மேன் இறங்கி போனதை வாட்ச் பண்ணி தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மார்க்கரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட்டுக்கு இந்த கிரவுண்டுக்கு சாதகமாக தான் இருக்கும், தட்டி விட்டுருக்காரு. ஆனால் நல்ல கேட்சுங்க, கொஞ்சம் ஒச்ச கையில் பிடிச்சிருக்காருங்க, கொஞ்சம் விக்கெட்டுங்க அவரே எதிர்பார்க்கல. ஸோ இங்கே விக்கெட்டு லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு சீக்கிரமாகவே விக்கெட் எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் அப்படியே உள்ளே வந்திருக்காரு ஒன் டவுனில், பால பாட்டு வச்சு தான் விட்டுருக்காரு. ஆனால் பவுலர் கிட்டே போயிருக்கு. ஸோ இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஓவருக்கு நல்லா வருங்க, தேவா பவுண்ட்ரிஸ் எதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு போட காண்டி பவுலிங் இல்லை. ரமேஷ் சீனியர் பிளேயர் ஃபஸ்ட் ஒன் பாஸ் பால் தட்டி தான் விட்டார், வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபுல்லாக ஏறினார், ஆனால் அவரையும் மேன் கோட்டை உரசி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பேக் பால் கால் எடுத்து வந்தார், இறங்கி போனாரு. ஆனா போனாரு, ஆனா குயிக்கா வந்துருச்சு வயசுல சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அரடியா கனெக்ட் பண்ணியிருக்காரு, ரனுக்கு தான் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 2 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. நல்லா வருங்க, ஃபஸ்ட்டு 2 ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. 3வது ஓவர் போடுறக்காண்டி ஃபஸ்ட்டு ஓவர் போட்ட பவுலர் தேவா பவுலிங் இல்லை, அதாவது ஒரு பவுலர் தான் 2 ஓவர் போடணும். ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்வீப்புக்கு ஒரு ட்ரை, ஆனால் இங்கே செகண்ட் பால் ஒரு லென்த்து ஒன் பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டாட்டு அந்த பால் ஒய்டு, அதன் காரணமாக ஒரு ரன்னு ஓடிட்டாங்க, மொத்தம் 2 ரன்னு. எரி பால் போன பாலும் ஒய்டு, ஆனால் 2 ரன் ஓடிட்டாங்க, மொத்தம் 3 ரன்னு. மொத்தம் பாலே போடாமல் இங்கே 5 ரன் ஆச்சு. எரி பால் பவுன்ஸ் ஆயிடுச்சு, இங்கே போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒன் பவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதன் காரணமாக இங்கே ஒரு நோ பால். இங்கே அகெயின் ஃப்ரீ ஹிட் பாலுங்க, ஒரு இலவச பந்து இங்கே தேர்ட் ஒன், பாலே போடாமல் நிறையா ஸ்கோர் போயிடுச்சு. எப்பயும் மூலியமாக சிங்கிள் கிடச்சிருக்கு, இங்கே ஃப்ரீ ஹிட் பாலில் ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சோக் ஸ்ட்ரீக்கில் சரியான ஹைட்டு கேட்சான்னு பார்த்தா கேட்சுக்கான ஒரு கால் பாடா, நல்லா கேட்சுங்க வந்துருக்கு. போன பால் ஓடிக்கிறேன், ஒரு ரன்னும் ஓடிட்டாங்க. எரி பால் பேட்ஸ்மேன் ஏமாத்தீங்க, கோல் இல்ல நெக்ஸ்ட் டம்பிள். ஸோ இந்த பால் இங்கே ஒய்டுன்னு தான் பேட்ஸ்மேன் நின்னாரு, ஆனால் இங்கே கோல்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஷேக் லாஸ்ட் ஒன் வந்துருச்சு, கேப்பு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா இங்கே பவுண்டரி போயிருக்குங்க. இங்கே பால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு வந்துருக்கு லக்கிலி லாஸ்ட் பால்ல, அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓவரில் எக்கச்சக்க ரன்ஸ் வந்துருக்கு, இங்கே 3 ஓவருக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 25 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கோட்டையூர். நல்லா ஒரு போகிற கண்டி போலிங் இல்லை வேலு ஃபஸ்ட் ஒன் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்
முன்னாடியே போயிருந்தாரு. குயிக்கா இருந்திருக்காங்க ரன்னிங்ல. ரெண்டு ஓவர் த்ரோல ஒண்ணு, மொத்தம் மூணு ரன் மாறி இருக்கு. த்ரீ ரன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி ஷேக்ல. ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. மற்ற சுத்தலுக்கு தான் போனார், ஆனால் இங்கே உடம்புலே பட்டிருக்கு. எப்பவும் மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நாலு ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. கோட்டையூர் 5 விக்கெட் லூஸ் பண்ணி 6. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறாங்க. அண்டி பவுலிங் இல்லை ராஜா கருப்பு ஸ்ட்ரீக்கில் ஃபஸ்ட் ஒன். உடம்பு கெடுத்து வந்துருந்தாரு, சான்ஸ் பாருங்க. ஒவ்வொருத்தருவாங்க இல்லை ஒன்று ரெண்டாக மாறி இருக்கு. 2 ரன் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்த பக்கமா ஆடி இருக்காரு. வந்த திசையில ப்ளேஸ் பண்ணாரு. கவர்ஸ்ல கேப் சேவாக்க சேர்த்து வச்சு பார்த்தா வரது குள்ள அந்த இன்னொரு டபுள் பேக் டு பேக் 2 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 3rd 1. இந்த பாலுக்கு போனாரு, ஆனா இங்க அவர் எதிர்பார்த்த இடத்துல போடல. கீழ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அந்த ஷாட் நேருக்கு நேரா மட்ட ஆரம்பிச்சு அப்படிங்கறது 6 தான். 10 நிமிஷம் பண்ணிருக்கங்க. இங்க ஆறுங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல. இங்க அவர் ஆறு எடுத்து வந்திருக்காரு கருப்பு பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் பால் கேம் சுத்தலுக்கு தான் போனார், ஆனால் கொஞ்சம் மிச்சம் உள்ளே திருப்பி இருக்காரு. யாருக்கு அப்புறம் எடுத்துருக்காரு. இது லாஸ்ட் ஒன் மோர். யாக்கர் எடுத்துருந்தாரு ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. வாங்கான்ல இங்கே த்ரோ கரெக்ட் இல்லை, பின்னாடி வந்துருச்சு. ஸோ இங்கே 2 ரன் கிடச்சி 3 ரன் கிடச்சிருக்கு. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆச்சு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 5 ஓவருக்கு ஸ்கோர் 41 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே 42 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 42 ரன் தேவையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபஸ்ட் ஒன் இவ்வளோ பவுன்ஸ் ஆயிருச்சு. இங்கே நல்லா கேரிங்க கீப்பர் தற்பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் குயிக்காக வந்துருச்சு. ஒயிட் ப்ளஸ் ஓரான் மொத்தம் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த தேவா ஷேக்கில் ஒலிங்கில் பிரவீன் தட்டிட்டு போயிருக்கு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. வயசில் ஒரு ரன் சிங்கிள் போன போல் வைடிங்க ரீபால் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கில் இறங்கி போனார். பாலுக்கு அஞ்சு லைன் கோட்டை வரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. குயிக்கர் ஒன் போன போல் வைடிங்க ரீபால் போயிருக்காரு. ஆனாங்க கையிலே போயிருக்குங்க. விக்கெட் மொதல் விக்கெட் வந்திருக்கு. லாஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சேர்த்து ஸ்டிக்கில் ஒன் அட்டாகிங் பால் எடுத்துகிட்டு வந்துட்டார். லெக் பை மூலிமா சிங்கிள் கிடச்சிருக்கு. அவர் அந்த ஓரிங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஓவர் இருக்குது. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஆஃப் சைட் பாய்ஸ் பரமக்குடி நல்லா ஓருங்க. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பிரவீன் ஃபஸ்ட் ஓவர். செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை வசந்த் ஒருத்திக்கு இல்லை ஃபஸ்ட் ஒன் சேது ஷேக்கில் ஒரு நல்ல டெலிவரிங்க. இந்த லேண்ட் அண்ட் லென்த்தில் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நல்ல பிளே டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. வந்த திசையில ஆனாரு பேட்டை மட்டும் ஓடினாரு சிங்கிள். இங்க ஓவர் த்ரோல அதுக்கடையில இன்னொரு ரன் ஓடி எடுத்துட்டு இருக்காங்க. 1 2 மாறி இருக்கு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் 3rd 1 பவுன்ஸ் இருந்துச்சு. அங்க 1 பவுன்ஸ் டாட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் கனெக்ட் பண்ணாரு. குயிக்கா போயிருச்சுங்க. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு பவுண்டரி வந்திருக்கு. சேது பேட்ல இருந்து எடுத்து வந்திருக்காரு. ஒரு 4 போன பால் ஒய்டு பிளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2 ரன் தேவா ஸ்டேக்ல. நெக்ஸ்ட் ஒன் சரி ரீபால் ரிவர்ஸ் ஸ்பீட் திரும்பினாரு. ஆனால் இங்கே கீப்பர் கையில் டாப் பால். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துட்டாங்க. ஒரு இலவச பந்து மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. தேவா இங்க ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. தேவையான 6 இதோட இந்த ஓர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு.
ரெண்டு ஓவருக்கு ஸ்கோர் 23 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஆஃப்சைட் பாய்ஸ் பரமக்குடி. ஒரு நாலு ஒரு ஆறு வந்துருக்கு. இல்லை 18 பந்துக்கு 20 ரன் தேவையா இருக்கு. இந்த பவுலிங் அண்ட்ல பிரவீன் ஒரு பண்ண ரெண்டாவது ஒரு ஃபேஸில் வந்துச்சு. நாளே வந்து பேட்டில் மோதிட்டு சொல்லலாம். இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்பீட் திரும்பினார். ஆனால் இங்கே பாக்ஸ் டு பாக்ஸில் இவ்வளோ பந்து வந்துருச்சு. போன பால் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் போய் கனெக்ட் பண்ணார். லாங் அகெயின் ஒரு சிங்கிள் வந்துருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன் தேவாஸ் ஸ்ட்ரீக்கில் ரொம்ப பவுன்ஸ் ஆயிடுச்சு. கீப்பராலே பைஸில் ஒரு ஆனா மாதிரி இருக்குது. சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர். இங்கே இன்னும் சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் இங்கே டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே மூணு ஓவருக்கு ஸ்கோர் 27 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிங்க. நல்லா வருங்க பிரவீன் அவருக்கு. ரெண்டு ஓவரையுமே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சிக்கனமா. ஸோ ரிமைனிங் உள்ள ரெண்டு ஓவருக்கு 12 பந்துக்கு இங்கே 16 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ரிமைனிங் உள்ள ரெண்டு ஓவருமே நியூ பாலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்ன நடக்க போகுதுன்னு இங்கே நாலாவது ஓவர் போடுறேன் கண்டிப்பாக. பவுலிங்கில் சுதாகர் லெஃப்டாம் போல் அரௌண்ட் தகில ஃபஸ்ட் ஒன் ஜஸ்ட் இங்கே போல்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் உடம்புக்கு எடுத்துட்டு வந்தாரு. இந்த லெக் பை மூலியமா சிங்கிள் கிடச்சிருக்கு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் செதிர் ஸ்டிக்ல லோ டேஸ் பால். அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஆனால் குவிக்கர் ஒன்று ஸோ இங்கே காலிலே பட்டிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. இங்கே நாலு பால் 3 ரன்ல தான் போட்டிருக்காரு. லாஸ்ட் மோர் லாஸ்ட் ஒன் மோர் மற்ற ஒரு இன்சைட் எட்ஜி குயிக்காகவும் போகுது. நல்ல ஸ்டாப் சூர்யா சான்ஸ் ஃபார். இங்கே நல்லா த்ரோங்க. ஸோ இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இங்கே நல்லா ஓருங்க. இந்த ஓவரை இங்கே 4 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 31 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஆஃப் சைட் பாய்ஸ் பரமக்குடி. ஸோ ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்கே 12 ரன் தேவையாக இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு நியூ பாலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் ஒரு மேட்ச் ஓவர் போடுற கண்டி. பவுலிங் அண்ட்ல வீரபாண்டி ஃபஸ்ட்டு பால் தேவா ஸ்ட்ரீக்கில் தான் போனார். ஆனால் இங்கே குயிக்காக வந்துருச்சுங்க ஸ்டெம்ஸுக்கு மேலே. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் லைன் கொட்ட வரிசை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அம்பேர் டாட் பால் கொடுத்துருக்காருங்க. ரிமைனிங் உள்ள 4 பந்துக்கு 12 ரன் தேவையாக இருக்குது. ஒயிட் பால் எரி பால் தொடர்ந்து கீழே வந்துருக்கு. இங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க. மூணு பாலா இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காரு. ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும். மேனிங் உள்ள 3 பந்துக்கு 11. டூர்லேயே எடுத்துகிட்டு வந்தார் குயிக்காக. காலிலே பட்டு கீப்பரே போயிட்டாருங்க. இங்கே ஒரு ரன்னு. ஆனால் இங்கே உள்ளே வச்சு எண்டு மாறியிருக்காங்க. ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு. இங்கே தேவா மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஸோ இங்கே ரிமைனிங் உள்ள 2 பந்துக்கு இங்கே 10 தேவையாக இருக்குது. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் மேட்ச் பாலாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. பார்ப்போம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீல்டர் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. ஸோ இங்கே லக்கீலி ஒரு பவுண்டரியும் வந்திருக்கு. இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ரன்னுங்க பாலே போடாமல். ஸோ இங்கே 2 10 இருந்தது. இங்கே 2 5 மாறுது. ஏன்னா ஒரு ஃப்ரீ ஹிட் பால் வந்திருக்கு இங்கே தேவாக்கு. ஸோ முதல்ல ஒரு ஃப்ரீ ஹிட் பால் இருந்துச்சு. இங்கே 6 எடுத்துகிட்டு வந்திருந்தார். இங்கே பார்ப்போம் ஃப்ரீ ஹிட் பாலுங்க. ஒரு இலவச பந்து வந்துருச்சு. என்ன எதுவும் ஓடலை. இங்கே டாட் பாலுங்க. ஃப்ரீ ஹிட் பால் இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காரு. கொஞ்சம் ரிமைனிங் உள்ள 1 பந்துக்கு 5 ரன் தேவையாக இருக்குது. கொஞ்சம் 4 அடிச்சுட்டு மேட்சை ட்ரா பண்ணால் சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு. 1-5 லாஸ்ட் ஒன் மேட்ச் பால். நல்ல டெலிவரிங்க. இங்கே டாட் பாலை மாற்றிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட. ஸோ இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் இங்கே கோட்டையூர் வின் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேங்க. நல்ல பிளேங்க. ரெண்டு டீமு நல்ல பிளே. நல்ல மேட்ச் டோர்னமெண்ட்ல.